கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த கொரோனா டைம்ல அவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுமா, இல்ல அவங்க எந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்திக்காக என்ன பண்ணணும் அவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவா கர்ப்பிணி பெண்களுக்கு இது என்னமோ ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்து அவங்களுக்கு வர்றதில்லை, வந்தாலும் துளி கூட எந்த சிம்டம் கிடையாது. நான் 10-15 பேரை பார்த்துட்டேன் என்னோட பேஷண்ட் சர்க்கிளே, பிரெக்னன்ட் லேடிஸ்ல கோவிட் வந்து டெலிவரிக்கு தனியா வச்சிருந்த அதெல்லாம் எவ்ரிபடி இஸ் ஃபைன், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்காங்க. நியோநேட்டலா பிறந்த உடனே குழந்தைக்கு கோவிட் வந்த குழந்தைக்கும் தாய்ப்பால் மட்டும் போதும், வேற எதுவுமே பிரச்சனை இல்லை, எந்த கஷாயமும் எதுவும் தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆகும். ஒன்லி அந்த ஓல்டேஜ்லதான் வந்து அந்த இம்யூனிட்டி, அதுக்குரிய ஸ்பெசிபிக் அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து குறையுது. அதனால 75 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் அந்த கவலை இல்லாம, உங்களுக்கு அந்த கவலையே முதல்ல வேண்டாம். பொதுவா நமக்கு வந்து இப்போ பிரெக்னன்ட் லேடிஸ் நமக்கு வந்து ஒரு கேர், நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன அச்சவருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற என்ன, இவ்வளவு நேரம் நான் பேசின விஷயத்த மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க, நல்ல இஞ்சி எலுமிச்சம்பழம் சாறு குடிங்க. ஏன்னா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து நிறைய சுக்கு இஞ்சிலாம் நிறைய எடுக்க முடியாது, அதுவும் வயிறு புண்ணாக்கிரும், குழந்தைக்கும் அவ்வளவு ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஸோ கொஞ்சமா ஒரு நாள், வாரத்துக்கு 2-3 நாள் எடுத்துக்கலாம், கபசுரம் பொன்னீர் வேண்டாம். நல்ல துளசி கிடைச்சா துளசி கஷாயம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா உணவுலையும் கொஞ்சம் ஸ்பைசஸ், மிளகு, மஞ்சள்தூள் இதெல்லாம், மஞ்சள் அது மாதிரி நான் பேசும்போது சொல்ல தவறுன ஒரு விஷயம், மஞ்சள் தூள், மஞ்சள் தூளை எல்லாத்துலேயும் உணவுல போட்டுவாங்க. ஏன்னா அந்த சைட்டோகைன் ஸ்டாம்னு பேசுறாங்க இல்லையா, இந்த கோவிட்ல வரக்கூடிய அந்த சைட்டோகைன் ஸ்டாம் வராம தடுக்கிறதுக்கு மஞ்சள் பயனளிக்கும் என்று ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருக்கு. அதனால மஞ்சளை வந்து நிறைய உணவுல எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிரெக்னன்ட் உமன் வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். நல்ல முடிஞ்ச வரைக்கும் அந்த வெளியே போகாம சமூக இடைவெளி இதெல்லாம் வச்சுக்கிட்டாலே கண்டிப்பா வராது. அச்சம் துளி கூட வேண்டாம். ஏன்னா எங்க தமிழ்நாட்டுல வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்ல விஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல நிறைய நாங்க பார்த்திருக்கோம், எந்த சிக்கலும் வர்றதில்ல. வெரி வெரி ரேர்ல ஏதாவது பிரச்சனைனா கூட அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கோமார்பிலிட்டி இருக்கும், இல்லைன்னா இம்யூனோசப்ரஷன் இருக்கும், அவங்களுக்கு தான் இது பயப்படணும், மற்றபடி தேவையில்லை.